ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிமேட்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன்டிமேட்டர்னா என்ன, அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இந்த மாதிரி எனி திங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹாவ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு பர்டிகுலர் நிறையோ எடையோ கொண்டிருக்கும் பட்சத்தில், அதே நேரம் அது ஒரு இடத்த நிரப்புது அப்படின்னா அது வந்து மேட்டர். மேட்டர் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆன்டிமேட்டர் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஆன்டிமேட்டர் எங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு மேட்டர். ஸோ இந்த மாதிரி மேட்டர் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிமேட்டருக்கு இருக்கும். மேட்டர் வந்து எப்படி பார்ட்டிகல்ஸால் செய்யப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த ஆன்டிமேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிபார்ட்டிகல்ஸால் கம்போஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆன்டிமேட்டரை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்மிக் ரே கொலிஷன்ஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கே மூலிமா தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஆன்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற மாதிரி உருவாகும். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆன்டிமேட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நானோகிராம் கணக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிமேட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஆன்டிமேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காசு அதிகமாக செலவாகும். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயிலாக கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்ட்டிக்கல் அண்ட் ஆன்டி பார்ட்டிக்கல் இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ ஒரு ஆட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டமில் வந்து நம்ம எலக்ட்ரான் பார்க்க முடியும் அண்ட் புரோட்டான் பார்க்க முடியும் அண்ட் நியூக்ளியஸ் பார்க்க முடியும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஆன்டி பார்ட்டிகல் தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இதே மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புரோட்டானாக இருக்கிறதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரானாக இருக்கிறதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜை கொண்டிருக்க புரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி புரோட்டான் அப்படின்னு பேர், அண்ட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டிருக்க எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்ரான் அப்படின்ற பேர். இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கும் சரி ஆன்டி பார்ட்டிகளுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து காமனாக ஒரே அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் இருக்கும். ஸோ ஒரே எடையை கொண்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்க ஆற்றல் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிக்கலில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வந்து அதோடய மாஸ் வந்து ஒன்று தான். இப்போ அங்கே எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா வந்து ஒரு மேட்டர் உருவாகும். அதே மாதிரி ஆன்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஆன்டி மேட்டர் உருவாகும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதே வந்து ஒரு பார்ட்டிகல் அண்ட் ஆன்டி பார்ட்டிகல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொலைட் ஆச்சுன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இந்த மாதிரி பார்ட்டிகளும் ஆன்டி பார்ட்டிகளும் கொலைட் ஆச்சு அப்படின்னா வந்து அனிஹிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அனிஹிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி அனிஹிலேஷன் நடக்கிறப்ப ஒரு பார்ட்டிகல் ஆன்டி பார்ட்டிகளும் மோதறப்ப பார்த்தீங்கன்னா வந்து தேர்டாக இன்னொரு பார்ட்டிகல் உருவாகும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் ஆகி வேறு ஒரு ஃபார்மாக வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ எலக்ட்ரான் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், அது பார்ட்டிகளுக்கு. ஆன்டி பார்ட்டிகளுக்கு எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிகல் தான் வந்து பாசிட்ரான். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானும் பாசிட்ரானும் கொலைட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபோட்டான்ஸ் வந்து உருவாகும். இப்போ இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு அனிஹிலேஷன் தான். இதே வந்து நம்ம ரொம்ப ஹையரான எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ வந்து ஹை லெவலான ஹை எனர்ஜி அனிஹிலேஷன் நடக்கும். ஸோ அப்போ ரிலீஸ் ஆக போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே வந்து பயங்கர ஹையாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் வந்து கம்பைன் ஆகுது, அது எந்த எனர்ஜி லெவலில் கம்பைன் ஆகுது அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக போகிற ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக டிசைட் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மொமெண்டம் இருக்கோ அதே மொமெண்டம் தான் எண்டிங்கில் இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான் இருக்கும். ஸோ இது மூலிமா எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்சர்வும் ஆகுது. இந்த மாதிரி அனிஹிலேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டான்ஸ், நியூட்ரினோ, காமரேஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வரும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்டி பார்ட்டிகல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன்டி எலமெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆன்டி பார்ட்டிகல் ரெண்டு அல்லது அதிகமான ஆன்டி பார்ட்டிகல் கொலைட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆன்டி எலமெண்ட் ஆர் ஆன்டி மேட்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்ககிட்ட ஒரு ஆன்டி புரோட்டானும் ஒரு ஆன்டி எலக்ட்ரான் இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஆன்டி ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு
பாசிட்ரானும் ஒரு ஆன்டிப்ரோட்டானையும் நீங்கள் வந்து கொலாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்டிஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து தியரட்டிக்கலாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆகுது. ஸோ ஒரு கிராம் ஆஃப் ஆன்டிஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு 62.5 trillion US dollars பார்த்தீங்கன்னா செலவாகுது, விச் இஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், ஒரு கிராமுக்கே 62.5 trillion US dollars செலவாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், அதனால் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ நம்ம ஆன்டி மேட்டரை பற்றின சில ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துடலாம். ஸோ ஆன்டி மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் வந்து மேட்டரில் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான், பட் பார்த்தீங்கன்னா வந்து சில சிமிலாரிட்டிஸும் இருக்க தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ரோட்டானையும் ஆன்டி ப்ரோட்டானையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் இருக்குது, பட் சார்ஜ் தான் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆன்டி மேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கிராவிட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது மேட்டர் மாதிரியே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித சேஞ்சும் கிடையாது, பட் அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நம்ம யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து கம்போஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேட்டர், ஆன்டி மேட்டர், டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, பிக் பேங் நடந்தப்போ தானே நம்மளோட மேட்டர் உருவாச்சு, அந்த மாதிரி பிக் பேங்னால் வந்து எந்த அளவுக்கு மேட்டர் உருவாயிருக்கோ அதுக்கு ஈக்குவலான அளவில் வந்து ஆன்டி மேட்டரும் இந்த யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தியரி சொல்லுது. ஸோ இந்த தியரி பார்த்தீங்கன்னா வந்து வைட்லி அக்செப்டட் தியரி தான், பட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கலாக இன்னும் ப்ரூவ் ஆகல, பட் தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல போகிறேன், என்ன அப்படின்னா வந்து பனானாஸ்னால ஆன்டி மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆமாங்க. அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, ஈஸியாக வந்து வாழைப்பழத்துலேருந்தே நம்ம ஆன்டி மேட்டர் எடுத்துடலாம்ல, அப்புறம் ஏன் காசு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம், 75 நிமிஷத்துக்கு ஒரு பாசிட்ரான் பார்த்தீங்கன்னா வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு பாசிட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்க. ஸோ 75 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பாசிட்ரான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் நம்ம மனிதர்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அளவில் இருக்கக்கூடிய ஆன்டி மேட்டர் தான். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா உடம்புலேருந்து ஆன்டி மேட்டர் எடுத்தோம்னா கூட ஒரு டீ பாயில் பண்ணுறதுக்கு கூட அந்த ஆன்டி மேட்டர் வந்து சஃபிஷியண்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி பனானாஸில் வந்து ஆன்டி மேட்டர் இருந்தாலும் கூட அது வந்து அவ்வளோ ரேடியோ ஆக்டிவாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு பார்ட்டிகளாக தான் அது இருக்குங்கிறனால நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் பாதிப்பும் இருக்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி மேட்டரை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிடுங்க. ஸ்டே டியூன்ட்.